Hey, hello guys, welcome to my channel. In this video, we will see the 1840 model settings. We will see the setup in this video. So, we will see the settings in this video. So, we will see the acute idea of the video length. So, we will see the video length. So, the front speaker and back speaker is the same. That is correct. We will see the adjustment. So, we will see the settings in our settings. So if you are excited and tell me about your feedback. If you like this video, please like and share. So if you want to comment on your videos, please tell me about this video. So if you are interested in this video, I will tag it. So let's go to the video. So if you want to set up your remote, click on this option. If you want to go to the speaker, இதெல்லாம் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்புக்கு யூஸர் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலு, சவுண்ட் மட்டும் லாஜ் கொடுத்துருக்கேன், கிராஸ் ஓவர் மட்டும் 80Hz அப்ளிகேஷனுக்கு, மற்றெல்லாம் அப்படி தான். ஸோ எக்ஸ்ட்ரா பேஸு விஷுவல் சினிமா ஃப்ரண்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கேன் ரெண்டுமே. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், பேஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக ஆன் பண்ணி வச்சுக்கேன். சப்பு ஃபேஸ் பார்த்திங்கன்னா நார்மல் தான், அது எதுவும் வச்சுக்கல. டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீக்கரோட லென்த்து. ஸோ உங்கள் ஏவி ரிசீவர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கீங்க, ஃப்ரண்ட்டு ரைட்டு சென்டர் அதுக்கான இது, இது வந்து உங்கள் வீட்டில் வேறு மாதிரி மாறலாம் சென்டிது. அடுத்து லெவல், லெவல் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் +1.5 dB வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் 1.5 வச்சுருக்கேன் டெசிபிள். அதுக்கப்புறம் சென்டர் பார்த்தீங்கன்னா 5 வச்சுருக்கேன். ஏன் சென்டர் நான் 5 வச்சுக்கேன்னா வாய்ஸ்க்காக. ஸோ வாய்ஸ் வந்து நீங்கள் நல்லா கேட்கணும் அப்படின்னா சென்டர் நீங்கள் வாய்ஸ் 5 வைக்கலாம், எனக்கு இது கரெக்டாக இது. சரௌண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 7 வச்சுருக்கேன், சரௌண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 7 வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கலாம், 7 வச்சுட்டு 8 வைக்கலாம் ஃப்ரண்ட்டு, அது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான் 1.5:2.5 அப்படிக்கலாம், கொஞ்சம் மாறி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சவுண்டு பெரிய சவுண்டு வந்து நல்லா ட்ராக் பெரிய நல்லா கிளியராக கேட்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் டிஃப்ரெண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவும் நான் மாற்றோம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஏன்னா வந்து இதில் இன்னும் முழுசாக வந்து கற்றுக்கல. ஸோ அதனால் எதுவும் சேஞ்ச் பண்ணல. டெஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு சேனலில் நீங்கள் செப்பரேட்டாக டெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு இதுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து 5.1 வந்து நீங்கள் ப்ளே பண்ணிச்சிங்கன்னா இதுக்கு நான் ஒரு மோட் சொல்கிறேன், அந்த மோட் யூஸ் பண்ணுங்கள். HDMI சவுண்டு இதெல்லாம் வந்து நான் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஸோ எக்கோ வந்து நீங்கள் எக்கோ யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து பவர் கன்சியூம் கம்மியாகணும்னா நீங்கள் எக்கோ மோட் ஆன் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் எக்கோ மோடு. ஸோ கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப எக்கோ மோட் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் எந்த இதிலையும் மோடு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் மாற்றலை. ஸோ இதில் உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு நான் நிறைய ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு சில டவுட்லாம் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களை நான் கேட்குறேன். ஸோ இதில் எதுவும் நான் உங்களுக்கு மாற்றலை, இதெல்லாம் எதுவும் நம்ம பார்க்க தேவை, வேஸ்ட்டு தேவை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டுடியோவில் வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கும் அப்புறம் வந்து டால்மி சப்போர்ட் பண்ணுற மோடுக்கும் டிஃப்ரெண்ட் காமிக்காக ஃபஸ்ட்டு இந்த மோட் நான் காமிக்கிறேன். 5 ஸ்டுடியோவில் வைக்கிறேன், இது டிவி சேனல் டிவி பார்த்துக்கு யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டிங்களே அந்த சவுண்ட் எஃபெக்ட், இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டுடியோவோட சவுண்ட் அவுட் புட்டு தான். இது வந்து டால்பி கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் எப்போலாம் யூஸ் பண்ணலாம்னா ஒரு நார்மல் டிவி பார்க்குறீங்க, ஒரு நார்மல் சேனல் பார்க்குறீங்க, அந்த செட்டப் பாக்ஸ் வந்து டால்பி சப்போர்ட் ஆவார் அந்த சேனலில் அப்படின்னா நீங்கள் 5 ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வர வீடியோ பார்த்தீங்கன்னா 5.1 சவுண்ட் சவுண்டு வர சப்போர்ட்டோட மோடு. அது என்ன மோடு பார்த்தீங்கன்னா டிபிஎல் மூவின்னு இருக்கும், அப்படியே ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். ஸோ இது ரெண்டு இதில் எல்லாமே உங்களுக்கு 5.1 சவுண்ட் வரும். இதில் நீங்கள் கேளுங்க இந்த வீடியோ சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது. Thank you.
Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home, on my own, in the zone. That's the only way I know, feeling low, about to blow back.